Aayirathil Oruvan அடுத்த பாகம் மாசான அப்டேட் காதல் கொண்டேன் 7G Rainbow Colony புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன என இளைஞர்களின் பல்ஸ் அறிந்து ஏகப்பட்ட தரமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் இயக்குனர் செல்வராகவன். சரித்திர கதையை மையமாக வைத்து ராஜமௌலி இயக்கத்தில் வெளியாகி பிரமாண்ட வெற்றி பெற்ற பாகுபலிக்கு முன்பே ஹாலிவுட் தரத்தில் செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை இயக்கினார். நான் தான் அதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என வருந்தும் ரசிகர்களும் உண்டு. இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்து 10 வருடங்களை நெருங்கிருக்கு. கார்த்தி ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடித்த இந்த படத்தின் பின்பகுதியில் அந்த கால சோழ மன்னர்களின் காலத்தை ஒட்டிய ஒரு பகுதி படமாக்கப்பட்டிருக்கும். சோழ மன்னர்கள் தாங்கள் செல்லும் பாதையில் யாரும் வரக்கூடாது என்று 7 ஆபத்துகளை வைத்து செல்வர். அதனை கடந்து செல்லும் இந்த மூவரின் செயல்கள் பிரமிப்படைய செய்தது. கிளைமேக்ஸில் நடக்கும் அனைத்து காட்சிகளும் நம்மை உரைய வைக்கும். ஒரு மன்னர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாராய் என்றெல்லாம் நினைக்க வைத்தது. எத்தனை படங்கள் இவர் எடுத்தாலும் இதுதான் இவரின் மாஸ்டர் பீஸ் என்று ரசிகர்களால் சொல்லப்படுது. இந்த சோழ மன்னன் கதாபாத்திரத்தில் நடிகர் பார்த்திபன் நடித்திருந்தார். இந்த படத்திற்கு பிறகு ஆயிரத்தில் ஒருவன் 2 வரும் என ரசிகர்கள் பலரால் எதிர்பார்க்கப்பட்டது. நடிகர் பார்த்திபனும் ஆயிரத்தில் ஒருவன் 2 எடுக்கப்படும் என எதிர்பார்த்திருக்காரு. ஆயிரத்தில் ஒருவன் 2 எப்போ சார் எடுப்பீங்க என்று செல்வாவிடம் கேட்டிருக்காரு பார்த்திபன். இந்த படத்திற்கு பிறகு ஆயிரத்தில் ஒருவன் 2 வரும் என ரசிகர்கள் பலரால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை அப்பொழுது இருந்த ரசிகர்கள் கொண்டாட தவறிவிட்டனர். தற்போதைய இளைஞர்கள் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை ரிலீஸ் செய்ய சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவு படத்தினுடைய புரிதல் மக்களிடையே உள்ளது. முதலில் செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை 2 பாகமாக எடுக்கத்தான் முடிவு செய்தாராம். ஆனால் முதல் பாகத்தின் தோல்வியால் அந்த ஆசையை கைவிட்டதாக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சமீபத்தில் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இன்ஸ்டாகிராமில் ரசிகர்களின் கேள்விக்கு பதில் கூறியிருக்காரு. அப்போது ஆயிரத்தில் ஒருவன் 2 பற்றி கேட்டதற்கு முதலில் செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தை 2 பாகங்களாகவே எடுக்க நினைத்தார். முதல் பாதி 1 பாகம், 2வது பாதி 1 பாகம் என பிளான் செய்திருந்தார். அப்படி செய்திருந்தால் 3 அல்லது 4 பாகங்கள் வரை எடுத்திருக்கலாம். அந்த நேரத்தில் செல்வராகவனுக்கு சரியான அங்கீகாரம் கிடைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என அவர் தெரிவித்திருக்காரு. சமீபத்தில் ஆயிரத்தில் ஒருவன் 2வது பாகத்தின் போஸ்டர் ஒன்று ரசிகரின் கைவண்ணத்தில் உருவாகியிருக்கு. இவர் ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் பெரிய ரசிகராக இருப்பார். இந்த பதிவுக்கு ரசிகர்களிடம் இருந்து லைக்ஸ்களும் குவிந்த வண்ணம் இருக்கு.